கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 12 இன்றைக்கி அந்த எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நட்சத்திரம் வந்து அப்படியே உயிர் போகிற மாதிரி பேசுகிறாங்க. அத்தை, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவேன். என் உடம்புல உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸாக வந்து செயல் இழந்துக்கிட்டு வருது. நான் உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக என்னை மன்னிக்க மாட்டீங்க. ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. இனி ஒரே ஒரு முறை மட்டும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நான் கார்த்தியோட மடியில் சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, நீ சொல்கிறத நாங்கள் எல்லாம் என்ன கேட்கணுமா அப்படின்னு. அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க, அத்தை நான் பண்ணது மிகப்பெரிய துரோகம் தான், ஆனால் தயவு செஞ்சு நான் சாக போகிறேன், இந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை ஒருவேளை இவ செத்துக்கிட்டு போயிட்டானா அப்புறம் பாவம் பூரா நம்ம குடும்பத்து மேலே தான் வந்து விழுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வெளியில் வந்துட்டு கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தியும் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ மைதிலி கேட்குறாங்க, தம்பி என்னாச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு அவசர வேலை, ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு மைதிலி சொல்கிறாங்க, தம்பி இது மாதிரி கோவிலில் காப்பு கட்டியிருக்கு, சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் வந்துடுறேன், இந்த நட்சத்திர கண் முழிச்சிட்டாலாம் அவளை பார்க்குறதுக்காக தான் போகிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மைதிலி சொல்கிறாங்களே, தம்பி நானும் வரேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சரி வீட்டில் யாரும் இல்லை, அவங்க கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, சந்திக்க போனேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகையும் மைதிலையும் சேர்ந்து காரில் போகிறாங்க. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தம்பி அங்கே போன பிறகு உங்கள் மனசை யாராவது கலைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் நடிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், எங்கள் அம்மா கண்டிப்பாக ஏமாற மாட்டாங்க அப்படின்னு. உடனே மைதிலி சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த நட்சத்திரம் நல்லா ஏமாற்றி உங்கள் வீட்டுக்குள்ளே மறுபடியும் வரப்பார்த்தா, ஏன்னா இப்போதைக்கு இந்த தீபா வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை உங்கள் அம்மா வந்து நட்சத்திரவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே மூச்சு திணற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை இங்கேயே செத்துட்டா என்ன பண்ணுறது, இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இவங்களை வந்து இப்போ டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறமா நட்சத்திரம் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப வந்து இக்கட்டான நிலைமையில் இருக்கிற மாதிரி, அத்தை நான் இன்னும் 10 நிமிஷத்தில் சாக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னை வீட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் டக்குன்னு வராரு நட்சத்திரம் அப்படின்னு. அப்போ நட்சத்திரம் வந்து கார்த்தியை பார்த்ததோட கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. கூடவே நம்ம மைதிலையும் வராங்க. மைதிலியை பார்த்ததோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க, ஆகா இவ வேற வந்துட்டாளே அப்படின்னு. அதுக்கப்புறமா மைதிலி யோசிக்கிறாங்க, அடி ஐசு நீங்கள் இருப்பேன்னு தெரிஞ்சு தாண்டி வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு டாக்டரை நம்ம கார்த்தி கூப்பிட்றாரு. கார்த்தி கூப்பிட்ட டாக்டர் வந்து நேராக நட்சத்திரவை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பொண்ணு சொன்னது கரெக்டு தான், இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பொண்ணு சாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நட்சத்திரம் அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ நல்லா தானே இருக்கும், எதுக்காக இந்த டாக்டர் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. அதோட இன்றைக்கான எபிசோட செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.